அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு தகவலிடும் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க போவது திருமறை குர்ஆனின் 30வது அத்தியாயத்தின் 54வது வசனம். இந்த வசனத்தில் இறைவன் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையின் வளம் எப்படி அமையும் என்பதை சொல்லி காட்டுகிறான். உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்குண்டான அற்புதமான அடிப்படையான சிந்தனை துளிகளை அல்லாஹ் இதிலே தெளித்து காட்டுகிறான். ஆம், அல்லாஹ் குறிப்பிடுகிறான் திருமறை குர்ஆனில், அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் தஃபின், அல்லாஹ்தான் உங்களை பலஹீனத்திலிருந்து படைத்தான். ஸும்ம ஜஅல மின் பஅதி தஃபின் குவ்வா, பிறகு அந்த பலஹீனத்திற்கு பிறகு உங்களுக்கு அவன் பலத்தை கொடுத்திருக்கிறான். ஸும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் தஃபவு வஷைபா, பிறகு அந்த பலத்திற்கு பிறகு உங்களுக்கு பலஹீனத்தையும் நரையையும் முதுமையையும் தருகிறான். இதுதான் உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்குண்டான தத்துவம். எதுவுமே தெரியாமல், எதுவுமே அறியாமல், எதுவுமே புரியாமல் ஒரு சாதாரணமான ஒரு படைப்பாக இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிறோம். பெரும் பெரும் ஆளுமைகளாக இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் கூட அவர்களின் ஆரம்பம் அழுகையில் தான் இருந்தது. ஒன்றுமே தெரியாமல், ஒரு அம்சமும் புரியாமல், ஒரு ஞானமும் இல்லாமல் பலகீனத்தோடு பிறக்கிற மனிதனுக்கு இறைவன் அவன் வளர்ந்து வரும்போது, வாலிபத்தை அடையும் போது, இளமையை பெறும்போது பெரும் கொண்ட பலத்தை அவனுக்கு தருகிறான். அந்த பலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பலத்தை பலமாக நினைத்தால்தான் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட பலத்தையும் வளத்தையும் பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நலமாக ஆக்குவதற்கு பதிலாக இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாமல் துவண்டு போய் கடைசியில் தற்கொலை செய்யக்கூடிய ஒரு கருண கொடூரமான காட்சிகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிந்து கொண்டால் பலகீனத்திலிருந்து துவங்குகிறவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பலம் கிடைக்கிறது. பலத்திற்கு பிறகு மீண்டும் அவன் பலகீனத்தை நோக்கி, முதுமையை நோக்கி பயணிக்க இருக்கிறான் என்கிற வாழ்க்கையின் தத்துவத்தை மட்டும் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை இறைக்கும் மறைக்கும் பொதுவான முறையில், இறைக்கும் மறைக்கும் அவன் கட்டுப்பட்ட வகையில் அவனுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுவான். அந்த வாழ்க்கையில் தான் வெற்றி இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் தான் அத்துணை விதமான சுபிக்ஷமும் அத்துணை விதமான ஆஃபியத் என்கிற ஈடேற்றமும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஈடேற்றத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.